கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இறந்து கிடந்த யானையின் இரண்டு தந்தங்களை திருடிய வழக்கில் ஒரு விவசாயி கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இவர் மீது ஏற்கனவே தந்தம் கடத்திய வழக்கு நிலுவையில் இருக்கிறது. மர்ம கும்பல் சிக்குமா? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த அஞ்சட்டி உரிகம் காப்புக்காடான பிலிக்கல் வனப்பகுதியில் கடந்த 16ஆம் தேதி 20 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை இறந்து கிடந்தது. வனத்துறையினர் யானையின் சடலத்தை ஆய்வு செய்தபோது அதில் இருந்த தந்தங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தன. மருத்துவ குழுவினர் யானை சடலத்தை உடற்கூறு ஆய்வு செய்தபோது தந்தங்கள் உருவி எடுக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. ஆண் யானையின் தந்தங்கள் மாயமாகியிருந்ததால் அது குறித்து வனத்துறையினர் தீவிரமாக விசாரித்து வந்தன. பிலிக்கல் வனப்பகுதி கர்நாடக மாநில எல்லை அருகில் இருப்பதால் குற்றவாளிகள் எளிதில் தப்பி சென்றிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்தது. பிலிக்கல் வனப்பகுதி அருகில் உள்ள கிராமங்களில் வனத்துறையினர் ரோந்து சென்று கண்காணிக்க தொடங்கினர். கர்நாடக வனத்துறையிலிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஈரணம் தொட்டி கிராமத்தை சேர்ந்த தம்மண்ணா என்பவருக்கு இதில் தொடர்பு இருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதையடுத்து வனத்துறையினர் அவரது நடமாட்டத்தை கண்காணித்ததில் சந்தேகத்திற்கு இடமாக அடிக்கடி தனது தோட்டத்திற்கு சென்று வந்துள்ளார். அவரை பிடித்து விசாரித்தபோது முதலில் மறுத்த அவர் பின்னர் தந்தங்களை எடுத்ததாக ஒப்புக்கொண்டார். தனது பட்டா நிலத்தில் புதைத்து வைத்ததாக அவர் கூறியதை அடுத்து தந்தங்கள் தோண்டி எடுக்கப்பட்டன. தம்மண்ணா ஏற்கனவே தந்தங்கள் திருட்டு வழக்கில் பெங்களூரு ராம்நகர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் சிக்கியுள்ளார். தந்தங்களை திருடுவதற்காக யானைகளை விஷம் வைத்துக் கொள்ளும் கும்பலுடன் தம்மண்ணாவுக்கு தொடர்பு இருக்கிறதா? யானை இருந்த இடத்திற்கும் தம்மண்ணாவின் வீட்டிற்கும் 8 கிலோமீட்டர் தொலைவு இருந்துள்ளது. தனி ஒரு நபராக தந்தங்களை வெட்டி எடுக்க முடியாது என்ற நிலையில் தம்மண்ணாவுடன் சேர்ந்து இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என வனத்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். தம்மண்ணாவின் தொலைபேசி அழைப்புகளை ஆய்வு செய்து விசாரணை எல்லையை விரிவுபடுத்தியிருக்கிறது வனத்துறை. கடந்த 3 நாட்களில் வந்து காட்டுப்பகுதியில் முகாமிட்டு இந்த தனிப்படை வந்து இந்த அக்யூஸ்டை வந்து பிடிச்சிருக்கோம். இந்த அக்யூஸ்டு வந்து இப்போ நேற்று தான் வந்து பிடிச்சி அந்த அக்யூஸ்டை வந்து ஒப்புக்கொண்டார். அந்த தந்தத்தை எடுத்த அதுக்கான இடத்தையும் கொண்டு போய் காமிச்சு இப்போ அதை மீட்டு இருக்கோம். திருடப்படும் தந்தங்கள் யார் மூலம் எந்த வழியாக எந்த இடங்களில் விற்கப்பட்டுள்ளது என வனத்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர்.